லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, ஹோமியோபதி இன் மல்டி டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஞ்சிஃபரா இண்டிகா. இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கண் ஐசைட் வந்து குறைஞ்சிருது, ரைட் சைடு ஐசைட் வந்து அப்படியே குறைஞ்சிருது. அவர் சுகர் பேஷண்ட், கிட்டத்தட்ட டயாபெட்டிக் ரெட்டினோபதி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. விஷன் வந்து கம்ப்ளீட்டாக போகலை, மங்களாக இருக்குது, ஃப்யூச்சர்ஸ்லாம் தெளிவாக இல்லை. அப்போ அவர்கிட்ட வந்து கேட்டேன், என்ன சார் அப்படின்னா, சார் சுகர் எலிவேட் ஆகிடுச்சு, அதிகமாகிடுச்சு, அதனால தான் கண்ணு பாதிச்சிருச்சுங்கண்ணா. ஏன் அப்படி ஆறுறதுக்கு என்ன காரணம் சார் அப்படின்னு கேட்டேன். சரியாக உணவு பார்க்கல, இல்லை சார் மாம்பழ சீசனு, இந்த இமாம் பசந்த் பழத்தை வந்து கொடுத்துட்டாங்க, செம டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டேன் சார். தொடர்ந்து டெய்லி ஒன்றும் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து 7 நாள் சாப்பிட ஆரம்பித்தேன் சார். பார்த்தீங்கன்னா இப்போ 10வது நாள் பார்த்தீங்கன்னா கண்ணு இப்படி ஆகி போச்சு சார் அப்படின்னு மேஞ்சிஃபார் இண்டிகா கொடுத்தேன். ரெண்டு இருந்து 3 டோஸ் தொடர்ந்து கொடுத்தோடனே 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஐ விஷன் ரீகெயின் ஆகிடுச்சு. இப்போ வந்து பிரைட்டாக இருக்குது, அந்த டல்லாக இருந்த விஷன்லாம் இப்போ சரியாகி ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் தெரியாத அளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ஹோமியோபதி எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறத ஒரு முன்னுதாரணமாக இந்த கேஸ் எனக்கு அமைஞ்சது. தேங்க்யூ.